வணக்கம். ஞானப்பிரகாசம், தமிழரின் சாகா கல்வி. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் பசிங்கிற ஒன்று, அப்புறம் உயிரை நிலைநிறுத்தி வைக்கிறோம்ல அதுக்கு பசி மட்டுமே காரணம் இல்லை, உடம்பும் உயிரும் நிலையாக நிற்கிறதுக்கு உருவாகிறதுக்கு பசி காரணம்தான். கடைசி வரைக்கும் துணையாக இருக்குங்கிறதும் உண்மைதான். ஏன்னா இறந்து போன பிறகு பசி இல்லை, விதைக்குள்ளே கூட பசி இல்லைன்னா அது முளைக்கிறதில்லை. இந்த வகையில் பசி உண்மை. ஆனால் அந்த உடம்பும் உயிரும் பூமியில் நிலையாக இருக்கிறதுக்கு பசி துணை இருக்கா அப்படின்னா அது நம்மளுடைய துணையே கேட்குது. தன்னை அழிச்சிடாமலும் இருக்கணும், தான் அழிஞ்சிடாமல் இருக்கணும், நம்மளை அழிஞ்சு நாம் அழிஞ்சிடாமல் அது துணையாக்கி அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுது பசி. இதுக்கு சரியாக பொருள் தெரியுதான்னு பாருங்கள். போன பதிவில் சொல்லியிருந்தேன், உடம்புக்கு வெளியில் ஒரு இயக்கம் இருக்குது, பூமி இயங்குது, கோள்கள்லாம் இயங்குது, காலம் இயங்குது, பூமிக்கு உள்ளேயும் இயக்கம் இருக்குது. இந்த இயக்கம் அத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்குது. நம்ம பாட்டில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டுருக்கலாம், பசி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் உண்மை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்த பிறகு அதை நம்ம முற்றிலுமாக மறந்துடுறோம், அல்லது அழிச்சிடுறோம், அல்லது அழிஞ்சு போகிறோம். அது அழிஞ்ச பிறகு நம்ம அழிஞ்சிடுறோம். அது என்னான்னு கவனிக்கிறதே இல்லை. செத்து போகாமல் இருக்கிறதுங்கிறது என்ன, அது முடியுமா முடியாதா, அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நம்ம இது வரைக்கும் யோசித்ததும் இல்லை. அப்படி யோசித்து செஞ்சவங்களோடவோ அல்லது அவங்களோட தொடர்பில் இருந்தோ அது என்ன இதுன்னு நம்ம திரும்பி பார்த்ததும் கிடையாது. சரியா? ஆனால் தெளிவாக சாதாரணமாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பசித்திரு தனித்தெரு விழித்திரு. இதை தான் எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க, அல்லது செஞ்சும் இருக்காங்க. எந்த சித்தரும் அரச பதவிக்கு ஆசைப்பட்டு எல்லாம் நாடு நகரத்தெல்லாம் கைப்பற்றி வச்சுக்கல, அதே மாதிரி பேராசைக்கு கொண்டோ பெரிய ஒரு இச்சை கொண்டோ வாழலை. ஆனால் அந்த உடம்பும் உயிரையும் வச்சுக்கிட்டு அவங்க என்ன தான் செஞ்சுருப்பாங்கன்னா நிச்சயமாக தனிமையில் இருந்திருக்காங்க. பசிக்கு வந்து நல்ல அறுசுவையோடு மூணு வேலைக்கு நாலு வேலை வாழ்நாள் பூரா சாப்பிட்டே இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. அது நிச்சயமாக அதிகமான உணவும் இல்லை, பெண்ணாசை கொண்டும் இருக்கலை, அதே மாதிரி நாடு நகரம் மண்ணாசை கொண்டும் இருக்கலை. அப்போன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு நம்ம வாழக்கூடாதா? வாழலாம். ஆனால் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்த சில வரைமுறைகள் இருக்கு இல்லையா. குடும்பமாக இருக்கக்கூடாதா? எல்லாருமே சித்தர்கள் மாதிரி ஊரை விட்டு ஓடினுமா காட்டு பக்கம்? இல்லை, வீட்டில் இருந்து கூட இந்த உடலை வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவாக. சரியா? திருக்குறளில் இருக்குது, திருமூல திருமந்திரத்தில் இருக்குது, சித்தர்களுடைய பல நூல்களில் இருக்குது, திருவருட்பாவில் இருக்குது, சரியா, சைவ சமய நூல்களில் இருக்குது, வைணவ நூல்களில் இருக்குது. இது எல்லாமே உடல் அழியாமல் இருக்க வேண்டும், உடலை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விதியை நிச்சயமாக சொல்லியிருக்கு. நம்ம அந்த ஒன்றே ஒன்றை தவிர பாக்கி எல்லாத்தையும் படிக்கிறோம். இப்போ இன்னமும் ராமலிங்கரை வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய அவதாரம் மாதிரியும் அல்லது ஒரு பெரிய மகான் மாதிரியும் பார்த்துட்டு அவர்கிட்டேருந்து நம்ம ஒதுங்கிக்கவே ஆசைப்பட்றோம். அது நமக்கெல்லாம் சாத்தியப்படாதுன்னு சொல்லவே விரும்புகிறோம். அப்படி இல்லை அப்படிங்கிறத அவர் செஞ்சுன்னு நிரூபித்தார். சரியா? அதனால் அந்த பசித்திருத்தல் என்பது நிச்சயமாக ஒவ்வொரு உயிருக்கும் தனியானது. அந்த தனிமை தான் என்ன செய்து நமக்கு உள்ள இயக்கத்தை காப்பாற்றுது. போன பதிவில் சொன்னது மாதிரி உடம்புக்கு உள்ளேயும் இயக்கம் இருக்குது, உடம்புக்கு வெளியிலேயும் இருக்குது இயக்கம் இருக்குது. ஆனால் உடம்புக்கு உள்ள இயக்கம் அத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிட்டோம்னு சொல்கிறோம். உடம்புக்கு வெளியில் உள்ள இயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம செத்து போனாலும் பூமி சுற்றிட்டு தான் இருக்கும், மக்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க, போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போது நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்முடைய உள்நிலை இயக்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை தான் உள்நோக்கி திரும்புதல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அகம் பார்த்தல் அப்படிங்கிறோம். இந்த அகத்துக்குள்ளே இருந்து இந்த உடம்பை ஒரு ஒளியும் வெப்பமுமாக நின்று ஒன்று வழி நடத்துது பார்த்தீங்களா? நிச்சயமாக ஒளிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா? நமக்குள்ளே ஒரு ஒளி இருக்குது. இருட்டில் கூட நம்ம பார்க்க முயற்சி பண்ணுறோம், ஒரு சின்ன வெளிச்சம். அந்த ஒளியும் அதுக்கு காரணமான வெப்பமும் தான் நம்ம உடம்பை இயக்குது. இதை வந்து நிலைநிறுத்த கற்றுக்கிட்டா நம்ம பத்திரமா இருக்கலாம். அப்புறம் அழியாமலே உடம்ப மாற்றுறதுங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் உயிர் அழிஞ்சிரும், உயிர் போயிடுச்சுன்னா நிச்சயமாக ஒரு திடமான ஒரு அறிவு கிடைக்காது. உடம்பு அழியாமல் காப்பாற்ற முடியணும் அல்லது நம்ம அழியாமல் வாழ முடியணும் நிரூபிக்கிற ஒரு அறிவு கிடைக்காது. அதனால தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்.
திடத்தன்மையோடு கூடிய ஞானம் அறிவு. அதில் வந்து மாறுதல் வரக்கூடாது, அறிவில் மாறுபட்ட நிலை வரக்கூடாது. அப்படி இருந்தால் அது திடமான ஞானம் இல்லை அப்படிங்கிறது திருமந்திரம். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக பார்க்கலாம். இந்த காலங்கிற ஒன்று நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, நம்ம இறப்புக்கு அப்புறமும் இருக்கும். ஒவ்வொரு நாளையும் கடந்து நம்ம உயிரோடு இருந்தோம்னா காலத்தை நம்ம கடத்திட்டோம்னு அர்த்தம். அப்படி தானே, நேற்றை பொழுதை கடத்திட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம கடலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி காலத்தை நாம் கடந்து வருகிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம பொசுக்குன்னு காலத்தோடு போயிடுவோம். காலம் சென்றாருன்றாங்க. ஏதோ ஒரு வருஷம், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு நேரம், ஏதோ ஒரு நிமிடம், ஒரு மணி, ஒரு நிமிடம், அப்படியே பொசுக்குன்னு உயிர் அடங்கிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் சிதைஞ்சிரும், எல்லாம் மறைஞ்சிரும். எப்படி பிறப்பதற்கு முன்பு ஒரு அமைதி இருந்ததோ அது மாதிரி இறப்பதற்கு முன்பு ஒரு அமைதி இருந்தது. இதில் நம்ம பத்திரமாக வாடுறதுங்கிறது எங்கே இருக்குன்னு யோசிங்க பார்க்கலாம். பிறக்கிறது நமக்கு தெரியுது, பிறப்புக்கு முன்னாடி நம்ம அப்பாவோட உடம்புலையோ அம்மாவோட உடம்புலையோ இருந்தோங்கிறது தெரியுது. வெளியில் வந்துட்டோம், சுதந்திரமாக சுற்றிட்டோம், அப்பா அம்மாலாம் செத்துட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க நமக்கு முன்னாடி வந்தவங்களாம். இப்போ நம்ம ஒரு கூட்டை விட்டு வெளியில் வந்த குஞ்சு சுதந்திரமாக பறக்க ஆரம்பித்தது மாதிரி அதனுடைய முடிவு என்னென்னு தெரியாமல் போயிட்டே இருக்குது. ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பூமிக்கு இது வரைக்கும் வந்த எல்லோரும் பூமியில் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்திருக்காங்களா? நம்முடைய பாதுகாப்பு வளையங்கிறது நம்முடைய பிறப்புக்கு இந்த பக்கம் இருக்கா, பிறப்புக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு யோசிங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பாதுகாப்பு இருந்திருக்கு. நேற்று நம்ம உயிரோடு இருந்தோங்கிறது உண்மை, நாளைக்கு உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறது உண்மை இல்லை. அப்போ நம்ம உண்மையாகவே உயிரோடு இருக்கணும்னா நம்ம எந்த பக்கம் போகணும்? இது ரெண்டு பக்கமும் சமமான இடையுள்ள ஒரு பொருளாக நினைங்க. இந்த பக்கமும் ஒரு 20-50 வருஷம் வாழ்ந்திருக்கோம், இந்த பக்கமும் 50 வருஷம் வாழ போகிறோன்னு வைங்க. இதில் எந்த பக்கம் நமக்கு பாதுகாப்பு அதிகமாக இருந்திருக்குன்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் வாழ்ந்திருக்கோமே அதுதான் பாதுகாப்பு. இதுக்கப்புறம் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ எந்த பக்கம் போனால் நமக்கு பாதுகாப்பு, போக முடியுமாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் போனால் நம்ம நிச்சயமாக மனித உயிரில் தான் இருந்திருக்கோம். சரியா? அதனால் நம்ம முன்னோக்கி போகிறதுங்கிறது இதுக்கு அப்புறம் போகிறதில்ல. மனம் போன போக்கில் வாழ்ந்து நினச்சதெல்லாம் வாங்கி, நினச்சதெல்லாம் செஞ்சு, நினச்சதெல்லாம் அனுபவித்து, என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு சுத்தல்லையே போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு சுழற்சியிலையே போகிறோம். இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. முடிவுங்கிறது என்னவா இருக்கணும், நம்ம பத்திரமாக இருக்கணும், நம்ம உடம்பும் உயிரும் அழியக்கூடாது, விரும்புகிற காலம் வரைக்கும் இந்த உடம்பையும் உயிரையும் வச்சுட்டு வாழணும் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு உள்ளே உள்ள இயக்கம் அத்து போகாமல் முதல்ல பார்க்கணும். அதற்கு அடிப்படையாக இருக்கிறது வெப்பம். மறுபடியும் மீண்டும் புரிதலுக்கு வாங்க, இந்த பிரபஞ்சத்தில் ஒளியும் வெப்பமும் இல்லாமல் எதுவுமே தெரிய வராது. மிக ஆழமான ஒரு இருள் தான் மிச்சமாக இருக்கும். அந்த இருளை கிழித்து எழும்புகின்ற ஒரு ஒளியும் வெப்பமும் ஆகிய ஒரு தீபம்தான் நம்முடைய உடம்புன்னு சொன்னால் மிகையாகாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பத்தை உணருங்க, படிப்படியாக அந்த வெப்பத்தை நிலைநிறுத்த பாருங்கள். அதுக்கு மேலும் மேலும் உணவூட்டுகிறேன் என்ற பெயரிலோ, அதை பாதுகாக்கிறேன் என்ற பெயரிலேயோ அதை நம்ம பாதுகாக்கிறோமா அழிக்கிறோமா அப்படின்னு தெரியாமல் அழிச்சிகிட்டே இருக்கோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம், சாப்பிட்டதுக்கப்புறம் மாறியிருக்கோம், உடலோட இடம் அதிகரிச்சிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ உள்ளே போட்டிருக்கீங்களோ அந்த இடம் நிச்சயமாக கூட இருக்கும். அந்த இடைக்கும் சேர்த்து மறுபடியும் வெப்பத்தை உருவாக்கணும். இப்படி உருவாக்கிக்கிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த வெப்பமே கழிவாகி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த வெப்பம் முற்றிலுமாக அழிஞ்சு போகுது. வெப்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு பதிலாக நம்ம வெப்பத்தை அழிக்கிறோம், அல்லது உடலினுடைய உள்கட்டமைப்பை சிதைக்கிறோம். பிறக்கும்போது நல்ல நிலைமையில் பிறக்கிற 99% பிறப்பு எல்லாமே பிறந்த பிறகு நிச்சயமாக இந்த உள்ளுறுப்புகளின் இயக்கத்தன்மையை கெடுக்கின்ற உணவுகளால் அழிதுங்கிறது 50% உண்மை. அதுக்கப்புறம் தன்னை மறந்த நிலையில் இருக்கின்ற அந்த நித்திரை, அதுக்கப்புறம் அந்த மயக்கம், அந்த உறவு மயக்கம், இப்படி பல்வேறு நிலைகளில் உடம்பை சுத்தமாக நம்ம மறந்துடுறோம். நம்ம இயங்க முடிகிற வரைக்கும், நடக்க முடிகிற வரைக்கும், பேச முடிகிற வரைக்கும், செய்ய முடிகிற வரைக்கும் மனசை தாங்க நம்ம உடம்புன்னு நினச்சிக்கிட்டே இயங்கிட்டுருக்கோம். மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். உடம்புங்கிற ஒன்றை நம்ம மறந்துடுறோம்.
மனசில் என்ன தோணுதோ அதையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். உடம்பு எல்லாத்துக்கும் ஒத்துழைக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுது. அது வரைக்கும் மனசு நினைக்கிறதெல்லாம் செய்கிறோம். மனசு தான் உடம்புன்னே நம்புகிறோம். மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னே நம்புகிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் தான் கடைசி நிலையில் ஒன்றுமே நம்முடைய எண்ணங்கள் செயல்பட முடியாமல் போயிடுது. உடம்பால் முடியாத பொழுது எண்ணங்களால் செயல்பட முடியாமல் போயிடுது. எண்ணங்கள் உள்ளேயே அழுந்தி கிடக்கின்றன. ஆரம்பத்திலேயும் அப்படி தான், எண்ணங்கள் உள்ளேருந்து தான் வந்தது. அப்போ எண்ணங்களை நம்ம ரொம்ப உயர்வாக நினச்சோம். உடம்பு ஒத்துழைச்சிது. உடம்பால் முடியக்கூடிய நிலமையில் உடம்பை வச்சுக்கிட்டு எண்ணங்களை எல்லாம் எண்ணம் போன போக்கிலெல்லாம் வாழ்ந்து பார்த்தோம். எண்ணங்களை அடக்கி ஆள வேண்டும். உடம்புக்குள்ளேயே அடக்கி ஆள வேண்டும். உடலுக்குள்ளேயே எண்ணங்களை நிலைநிறுத்த வேண்டும். அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில், எல்லோருக்கும் நன்மை தரும் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சமாக இயக்கம் கொடுக்கணும். ரொம்ப மீண்டும் மறுபடியும் உடம்பு தான் சாசுவதம், உடம்பை தான் நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நம்ம மாறிக்கிட்டே வரோம். உடம்பை நிலைப்படுத்தணும்னா உணவா பசியா அப்படின்னா பசி தான் முன்னிலையில் இருக்குது. உணவு இரண்டாம் இடத்துல தான் வருது. அதனால் பசியை எழுப்புறதுக்கு முயற்சி பாருங்க. பசிங்கிறது மிக நுண்ணியது, மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, மிக நுண்ணியது. நம்ம கருவாக இருக்கும் பொழுது அதன் உள்ளே இருந்ததும் பசி தான். அப்போ எவ்வளோ நுண்ணிய அளவிலான வெப்பமும் ஒளியும் கலந்த ஒரு பொருள் அந்த பசி அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அறிவின் வழியாக உணர முயற்சித்தோம்னா நமக்கு அதனுடைய உண்மை தெரியும். அப்போது உணவின் மீது, இவ்வளோ உணவின் மீது இருக்கின்ற பற்று, உணவினுடைய தீவிரம், இதெல்லாம் கொஞ்சம் குறையும். சரியா? அது போலவே தேவையற்ற உணவுகள், உடலை கெடுக்கின்ற உணவுகள், இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். ரெண்டாவது, நம்ம உடம்பை அழியாமல் வச்சுக்க போகிறோம், ரொம்ப நாளைக்கு வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ஒரு உற்சாகமான ஒரு சுகம் வரும். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியால் மட்டும்தான் சாத்தியம். ஒரு நாளில், ஒரு நிமிடத்தில், கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே நடந்து போகிற ஒரு மாயாஜால வித்தை இல்லை. ஏன்னா மிக நீண்ட காலம் நம்ம பிறந்திருக்கோம், வாழ்ந்துகிட்டே இருக்கோம், நாள்கள் வந்துக்கிட்டே இருக்குது, உடல் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இதிலிருந்து மாறி மீண்டும் நாம் முன்னோக்கி செல்வது என்பது, நம்முடைய முன்னோர்களை நோக்கி உடலை நகர்த்துவது என்பது, உடலினுடைய எடையை குறைப்பது, உடலை நிலைநிறுத்துவது, உடலை வெப்பத்திற்கு முழுமையாக நிலைநிறுத்துவது, அதுதாங்க காயக்கல்பம். நல்லா காய வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? வெப்பத்தில் காய வைக்கிறது தான் காய வைக்கிறதும் போகும். உடல் வெப்பம் ஏற ஏற, உடல் காய காய, உள்ளிருந்து எழுப்புகின்ற பசியின் துணையோடு உள்ளுறுப்புகளை தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த அதுவே அழியாத கல்பம் மருந்தாக மாறும். இதுதாங்க உண்மையாகவே காயக்கல்பம். சரியா? தொடர்ந்து சந்திப்போம். நிச்சயமாக இதற்கு தனிமை இல்லாமல் ஒன்றுமே சாத்தியமில்லை. தனிமையில் இருக்கும்பொழுது தான் இந்த சிந்தனைகள் எல்லாம் வரும். நிறைய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்களை நம்ம அமைதியாக உட்காரதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். நிறைய வேலைகளை குறைக்கலாம், தேவையில்லாத வேலைகள் செய்கிறத குறைக்கலாம். தனிமையில் அமருங்கள், தனிமையில் யோசியுங்கள். நம்முடைய எண்ணங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். சரியா? தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி.